ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் போட்டு பண்ணுறது இனிஷியல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரீச் அதிகமாக கொடுக்கும், டைரெக்டாக கஸ்டமர்ஸை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஸ்டால் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அண்டு ஸ்டால்ஸ்க்கு போகும்போது இருக்கிற ஒன் இம்பார்ட்டண்ட் ரூல் இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு ஸ்டால்ங்கிறது ஒரு ஹால் ஒரு மண்டபம் எது வேணால் இருக்கும், அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்கும் ஒரு எக்ஸிட் இருக்கும். எஸ், ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டால் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டால் இருக்கும் அண்ட் ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலோட லே அவுட் இப்படி தான் இருக்கும் அண்ட் பீப்புளோட மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா ஸ்டால்ஸுமே வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்டால் போட வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஷாப்ஸை சூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டாலோட சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டால் எல்லா இதுலேயுமே நான் போட்ட எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நான் காமனாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா க்ரௌடு எந்த இடத்துல கேதர் ஆகுதோ அப்போ வந்து சேல் நிறையா நடக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்பாட் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நிறைய க்ரௌட் கேதர் ஆகும். ஸோ இங்கே வந்து சர்க்கிள் ஆகும் க்ரௌட்ஸ். ஸோ இந்த ஸ்டால் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வர எல்லா வியூவுமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோன்னா இங்கேருந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்டால் ஆப்ஷன் நம்பர் 2. Then option number 3, option number 4, option number 5. So in the madriyana stalls edukkuradhu vandu as far as possible better. And illa appadina indha edathila division illama rendu side um repeat aagudhu appadina option number 6 and 7. So in the madri edukkanum. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ரைட் சைடில் இருக்கிற ஸ்டால்ஸாக பார்த்து எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ பீப்புளுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்டால்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நேச்சுரலி ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ க்ரௌட் கேதர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இது வந்து ஸ்டால் செலக்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் டிஸ்பிளே. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 feet இந்த மாதிரி தான் சைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் ஆஸ் ஜஸ்ட் வைக்காமல் உங்களுக்கு அது ரேக்ஸ் மாதிரி, ஸோ டிஸ்பிளே ரேக்ஸ் இருக்குது. ஃபோட்டோ வேணால் போடுறேன் பாருங்கள், சப்ளை சொசைட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ரேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து எலிவேட்டடாக காமிக்கணும். ஸோ ஒரு 3 or 4 ஸ்டெப்ஸில் வந்து ப்ராடக்டை காமிக்கணும். மேபி ஒரு டிவி வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்டாலில் சேல்ஸ் பண்ணுறது முக்கியமாக எல்லாம் பொதுவாக பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா செல் பண்ணிடணும் அண்ட் அந்த ஸ்டாலோட காஸ்டியாவது செல் பண்ணி எடுத்துடணும். ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஸ்டாலுக்கு போகிறது வியாபாரம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஆடட் பெனிஃபிட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். அதனால பர்சன் யார் செல் பண்ணுறாங்களோ வெளியில் நின்னால் இட் வில் பி பெட்டர். ஸோ ஸ்டாலுக்கு உள்ளே இருக்காமல் வெளியில் நின்று, ஸோ க்ரௌட் இப்படி வருதுன்னா இந்த இடத்துல, க்ரௌட் இப்படி வருதுன்னா இந்த இடத்துல, ஸோ பிளாக் பண்ணி வர பீப்புளுக்கு ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டெமோ காமிக்க முடிஞ்சால் ஈவன் பெட்டர், நல்லா சேல் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாலில் விஷயங்கள். அண்ட் யா, அண்ட் ஸ்டால் போடும்போது ஒன்லி ரூல், போடுற காசை திருப்பி எடுத்துகிட்டு வரோம், ஸ்டாக்ஸ் திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு தான் ஸ்டால்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்டாலோட ரெண்ட் பார்த்திங்கன்னா பர் டே 3000-4000 வரைக்கும்லாம் இருக்கும். அண்ட் 10000-15000 இருக்கிற ஸ்டால்ஸும் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு சேல் ஆகுது பண்ணிடணும் கடைசிக்குன்னு. திருப்பி வரும்போது ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் நான் இது வரைக்கும் ஒரு 5-10 ஸ்டால்ஸ் போட்டிருக்கேன்.
அண்ட் எந்த ஸ்டால்லையுமே எனக்கு போட்ட காசு போட்ட முதல் போனதில்லை. ஸோ போட்டதுக்கு மேலே தான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக் வித் ஸ்டால்ஸ். அதுவும் இல்லாமல் மேபி சேம் சம் பேனர்ஸ், அப்புறம் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாமே இங்கே இல்லை என்ட்ரி பாயிண்ட்ஸில் இங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இட் பி ஈவன் பெட்டர். ஸோ இதுதான் ஸ்டாலில் ஒரு குட்டி டிப்ஸ். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் போடுறேன். ஐல் பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஒன்ஸ் அகெயின், கவிராஜ் மோகனசுந்தரம் சைனிங் ஆஃப். பை.